தலைமை ஆண்டு நின்று மதிப்புக்குரிய முன்னை நாள் பிரதேச சபையினுடைய உபதவிச்சாளர் செந்தூரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பென்னி மாவட்டத்தினுடைய மதிப்புமிகு வேட்பாளர்களான செல்வம் அடைக்கலநாதன் அவர்களே, வினோ நோகராதலிங்கம் அவர்களே, திருமதி சாந்தி அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபையினுடைய முன்னை நாள் கௌரவ தவிசாளர் தனிநாயகம் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல் குறித்து பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. மிக நீண்ட பிரச்சாரங்களையும் மிக கடுமையான பிரச்சாரங்களையும் மிக சவாலான பிரச்சாரங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இடம்பெற்று வருகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல்களும் நடைபெறுகின்ற போது எங்களுடையவர்கள் வந்து உங்கள் முன்னாலே நின்று இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், ஆகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பார்கள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய ஆயுத ரீதியிலான விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் ஆகிய நாங்கள் உங்களிடம் வந்து இது ஒரு முக்கியமான தேர்தல், இதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டோம். வெறும் மனிதர்களாக முள்வேலிகளுக்குள் இருந்து கொண்டு மீள்குடியேற முடியாமல் உங்களுடைய உறவுகள் ஒவ்வொருவரையும் இழந்து பிரிந்து நினைந்து அழுது கொண்டிருந்த வேளையிலும் கூட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்கின்ற கோட்பாட்டுக்கு வாக்களித்த மிக உயர்ந்த மக்கள் எங்களுடைய மக்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிக புனிதமானவர்கள். நான் இது வெறும் வார்த்தைக்காக தேர்தல் செயல்களுக்காக உங்கள் முன்னால் பேசுகின்ற காரியம் அல்ல. ஒரு அற்புதமான மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதிகளாக அற்புதமான மக்கள் சமூகம் ஒன்றுக்கு போராடுகின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விளங்குகிறது என்று நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் 30 ஆண்டுகள் இந்த மண்ணிலே ஆயுத போராட்டத்தை நிகழ்த்திய போது உயிரையும் கொடுத்து அந்த விடுதலை தீயை வளர்த்த அற்புதமானவர்களாக நாங்கள் இருந்தோம். ஒரு பிள்ளைக்கு இரு பிள்ளையை, இரண்டு பிள்ளைக்கு மூன்று பிள்ளையை என்று இந்த மண்ணிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த விடுதலைக்காக கொடுத்துவிட்டு கண்ணீரோடும் கவலைகளோடும் காத்திருந்த போதும் கூட அந்த விடுதலை தீ அழிந்துவிடப்படாது என்பதற்காக நாங்கள் தவமிருந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வித்துறவர்களாக விதைகுடிகளிலே போட்டு மண்ணையும் போட்டு பூவையும் போட்டு அனுப்பிவிட்டு அடுத்த பிள்ளை வீரச்சாவடைந்து வருகின்றவரையும் நாங்கள் எங்களுடைய தாகம் என்ன என்று சொல்லி காத்திருந்த நாட்களை நினைத்து பார்க்கின்றோம். அத்தகையவர்கள் உயிரையும் சதையையும் எங்களுடைய ரத்தத்தையும் இந்த மண்ணிலே கொடுத்து இந்த சுதந்திர பயிரை நாங்கள் வளர்த்தோம். அத்தகைய ஒரு மக்கள் தான் வெறும் மனிதர்களாக முள்ளிவாய்க்காலில் இருந்து வெளியேறி செட்டிகுளம் முகாம்களில் இருந்தபொழுது இந்த தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கின்ற அந்த உரிமை கோட்பாடுகளை அங்கீகரித்து அடுத்த கட்ட விடுதலை போராட்டத்தை இந்த மக்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள். ஆகவே அப்போது அந்த தேர்தல் வந்தபொழுது நாங்கள் சொன்னோம், இது மிக முக்கியமான தேர்தல். ஏனென்று சொன்னால், 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இருந்தார்கள். அரசாங்கம் சொன்னது, மஹிந்த ராஜபக்சே அரசு சொன்னது, அந்த 22 பேரும் புலிகளால் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே தவிர அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய தலைவராக இருந்த பிரபாகரனை நான் அழித்திருக்கிறேன்.
அவர் மக்களுக்கு அந்த மக்களுக்கு என்று யாரும் அரசியல் ரீதியில் உரிமை கோருகின்ற தகவல் கிடையாது என்று சொன்னார்கள். நாங்கள் மக்களிடம் சொன்னோம், இது வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல், வாக்களியுங்கள் என்ற போது என்னுடைய மக்கள் வாக்களித்து 14 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏகபோகமாக அனுப்பி என்னுடைய கொள்கையை சர்வதேசத்துக்கு நிரூபித்து காட்டினார்கள். ஆகவே அந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். 2011 ஆண்டு உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் வந்தபோது நாங்கள் எல்லா மக்களிடமும் வந்து இதுவும் ஒரு முக்கியமான தேர்தல், இதற்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டோம். எங்களுடைய சின்ன சின்ன சபைகளை, எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை, இந்த மண்ணை எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்கின்ற தாயக கோட்பாட்டின் அடிப்படையை நாங்கள் கிராமங்களிலே கருபூரமாக்கி அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் விருப்பத்தை நாங்கள் உங்களிடம் சொன்னபோது நீங்கள் அதற்கு வாக்களித்து அனைத்து சபைகளையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வசமாக்கினீர்கள். ஆகவே அதுவும் எங்களுடைய முக்கியமான தேர்தலாக இருந்தது. 2013 ஆண்டிலே மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது தமிழ் மக்களின் அடிப்படை அபிலாசைகளான வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருக்க முடியாத விட்டாலும் கூட தமிழ் மக்கள் தங்களை ஆளுகின்ற சுயாட்சி பிரதேசம் ஒன்றை நிர்வகிக்க விரும்புகிறார்கள். அவருடைய தலைவர்களாக தமிழ் மக்களுடைய தலைவன் இருக்க விரும்புகிறார். காணி போலீஸ் அதிகாரங்களோடு தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளவே விரும்புகிறார்கள் என்ற செய்தியை உலகத்துக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது 30 ஆசனங்களை தந்து இந்த மாகாண சபையை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிடம் கையளித்தீர்கள். ஆகவே அதுவும் வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றான். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் வந்த பொழுது இந்த மஹிந்த ராஜபக்சே என்ற அரக்கனை, இந்த பாசிசவாதியை, அங்கே கொன்று குவித்த ஒரு கொடூரமானவனை இந்த மண்ணிலே இருந்து அகற்றுங்கள் என்று கேட்டபொழுது எங்கள் மக்களை எவ்வாறு ஷொப்பிங் பேக்கோடு உள்ளி வேக்காரை விட்டு கலைத்தானோ அவன் அலறி மாளிகையை விட்டு போவதற்கு வாக்களித்தவர்கள் நீங்கள். ஆகவே அந்த தேர்தலும் வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பதியப்பட்டது. இப்பொழுது நாங்கள் உங்கள் முன்னே நின்று கொண்டு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல், இதற்கும் வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். இப்பொழுதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் தானா? முக்கியமான தேர்தல் என்பதனாலே தான் 28 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 6 ஆசனங்களும் பெறுவதற்காக 280 வரையிலானவர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார்கள். களமிறங்கி இருக்கிறார்களா, களமிறக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவ்வாறு களமிறக்கப்பட்டார்கள்? இந்த வரலாற்றின் பொது தேர்தலிலே ஏன் களமிறக்க வேண்டிய தேவை என்னுடைய பொது எதிர்க்கு ஏற்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதத்திலே ஜெனீவாவிலே போர்க்குற்ற விசாரணையும் இனப்படுவதை பற்றிய தீர்மானமும் வெளிவர இருக்கிறது. அந்த போர்க்குற்ற விசாரணையில் இலங்கை முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது போர்க்குற்றம் தான் என்பது எண்பிக்கப்படமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, தசில் ராஜபக்ச, ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்டவர்கள் போர்க்குற்றவாளிகளாக பெயர் குறிப்பிட்டு அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலை தோன்றமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இறுதி சுற்றத்தில் என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி சொல்ல வேண்டியது. அவ்வாறு சொன்னால் அதிலே இந்தியாவினுடைய வகை பங்கு என்ன, எங்களுடைய மக்களை கொண்டு குவித்ததில் இந்தியாவினுடைய பின்னணி என்ன என்பது பற்றி வெளியில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகப் போகிறது. அவ்வாறானால் இந்தியாவும் இனப்படுகொலைக்கு பங்குதாரர் என்பதை சர்வதேசம் முன் அம்பலப்பட வேண்டிய தேவை வருகிறது. ஆகவேதான் கூட்டு சதியொன்றின் மூலமாக தமிழ் மக்களுடைய தலைமைத்துவத்தை சிதைத்து, தமிழ் மக்களுடைய ஏக கருத்துக்களை உடைத்து, தமிழ் மக்களின் விடுதலைப்பைய கருக்கி பல்வேறு குழுக்களை உருவாக்கி தமிழ் மக்களை அழித்து ஒழிப்பதற்கும் ஜெனீவா தீர்மானத்திலே இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த கோட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. இந்த களமிறக்கலின் பின்னே பிரமிழ அரசு இருக்கிறது.
பணில் எவ்வாறு கருணாம்மானை விலத்திச் சென்று விடுதலை போராட்டத்தை ஆயுத ரீதியில் எங்களுடைய ஆயுத போராட்டத்தை உடைத்தானோ அதே துரோகத்தை அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து சாதிப்பதற்கு தமிழ் அரசு கங்கணம் கட்டி இருக்கிறது. ஆகவேதான் பலர் கலவரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தார்கள், உங்களுக்கு பல அவத்தை தந்து பார்த்தார்கள். பலர் ஆட்டை தந்தார்கள், மாட்டை தந்தார்கள், ரோட்டு போட்டு காட்டினார்கள், மின்சாரம் காட்டினார்கள், சோற்று பாசலை தந்தார்கள். தமிழ் மக்களின் சுதந்திர உணர்வு பலியாகிவிடவில்லை. ஆகவே அந்த பொது எதிரி உபாயம் வகுத்தான். இத்தனையும் கொடுத்தும் தமிழ் மக்களை விலக்கி வாங்க முடியவில்லை என்றால் அவர்களிடம் இருப்பது என்ன? அவன் கண்ணறிந்தான் தமிழர்கள் இனமானம் உள்ளவர்கள், அவர்களுடைய இடத்தோடு விடுதலை என்கின்ற உணர்வு ஒன்றித்திருக்கிறது. இதை உழைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு போலவே இன்னொருவன் தமிழ்த் தேசியத்தை பேச வேண்டும், இன்னொருவன் எலிவோதைக்கு கலைக்க வேண்டும், இன்னொருவன் இந்த விடுதலை பற்றி பேச வேண்டும், இன்னொருவன் விடுதலை போராட்டத்தின் வரலாற்றுகளையும் உணர்வையும் கிளப்புகின்ற வகையிலே மக்களிடம் பேசினால் இந்த மக்கள் தமிழ்த் தேசியத்தின்பால் இருக்கின்றவர்கள் சிதைவடைவார்கள். வாக்குகள் சிதறடிக்கப்படும். சிதறடிக்கப்பட்டால் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் உடைக்கப்பட்டு தமிழர்களின் தளம் குறைக்கப்படும். நான் யாரையும் பற்றி பேச இங்கு விரும்பவில்லை. ஆனால் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற தும்பி சின்னமா தும்பியோ இல்லோ சிலம்பியோ எல்லாத்திலே போட்டியிடுகின்ற ஒரு கட்சி, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்திலே பெருமையாக போட்டுக்கோ பெருமையாக பத்திரிகைகள் போட்டார்கள், தெளிவாக சொல்லித்திருக்கிறார்கள். நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு பொது இடத்திலே விடுதலை போராட்டத்தினுடைய பாடலை போட்டு மக்கள் எழுத்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அன்புக்குரியாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த இடத்திலும் விடுதலை பாடல் ஒதுக்க முடியுமா? உங்களுடைய கடைகளில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வாகனங்களில் விடுதலை பாடலை போட்டு கேட்கின்ற சுதந்திரம் உரிமை உங்களிடம் இருக்கிறதா? ஒரு மணி நேரம் விடுதலை பாடல்களை சந்திகளில் போற ஒருவரால் முடிகிறோம் என்றால் அதனுடைய பின்னணி என்ன? யார் களமாக்கினார்கள்? அதே உணர்வையும் அதே சுதந்திரத்தையும் ஏறவர்கள் எங்களுக்கு அளிக்கவில்லை. நாங்களும் இந்த விடுதலை போராட்டத்தோடு கூடுகின்ற மக்கள். ஏன் எங்களுக்கு அந்த உரிமையால் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை? அவர்களுக்கு மட்டும் தனித்துவமாக வழங்கி இருக்கிறது என்றால் அதன் பின்னணியிலே என்ன இருக்கிறோம் என்பதை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் சோரம் போய் விலை போய் இந்த விடுதலையை வீணாக்கிவிட விரும்பவில்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அபிவிருத்தியின் பேராலே தான் வெற்றிலைக்கு போகிறார்கள். அபிவிருத்தியின் பேராலே தான் தமிழர் என்ற இனமானத்தை விட்டு ரிசார்ட்டோடு போகிறார்கள். நாங்களும் உங்களுக்கு அபிவிருத்தி தான் தேவை என்று சொன்னால் நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்க முடியும். எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? என்னுடைய தன்னை முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார் என்பதை இல்லையா என்று சொல்ல வேண்டும்? என்னுடைய சகோதரர்கள் முள்ளிவாய்க்காலிலே புதைக்கப்பட்டார்கள் என்பதை இல்லையா என்று சொல்ல வேண்டும்? ரசாயன குண்டுகள் முள்ளிவாய்க்காலில் வீசப்பட்டதா இல்லையா என்று சொல்ல வேண்டும்? கொத்து குண்டுகளுக்கு என்னுடைய குடும்பம் அழிந்ததா இல்லையா என்று சொல்ல வேண்டும்? எங்களுடைய சகோதரிகள் சிங்கள காரியர்களால் கட்டளிக்கப்பட்டார்களா இல்லையா என்று சொல்ல வேண்டும்? இத்தனையும் சர்வதேசத்தின் முன்னே சொல்லி மகிந்தவையும் சிங்கள அரசையும் காப்பாற்றி அவர்கள் தருகின்ற பணத்திலே இந்த மண்ணுக்கு காப்பாற்றிடுவதாக இருந்தால் அந்த துரோகத்தை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்பதை உங்களிடம் தெரிவிக்கொள்ள விரும்புகின்றோம். அன்புக்குரியவர்களே, அபிவிருத்தி என்பது எங்களுடைய இனமான அடையாளத்தோடு, எங்களுடைய சுய கௌரவத்தோடு, எங்களை நாங்களே ஆளுகின்ற உறுதியோடு, இந்த மண்ணை தனிநாயகம் ஆளுகின்ற உறுதியோடு, தனிநாயகம் இந்த நீதியை நிதியொதுக்கி நீதியை போடுகின்ற அதிகாரத்தோடு நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்பதில் மவுனியாவில் இருந்தும் கொழும்பில் இருந்தும் அம்பாந்தோட்டையில் இருந்தும் வந்திருக்கின்ற காதியார்கள் இந்த வீதியை செப்பனிடுவதற்கு எப்போதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்கள், மிக தெளிவாக இருங்கள். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதனாலே தான் 285 வரையிலான வேட்பாளர்களிலே 4-5 ஆசனங்களை பெறுவதற்காக 270 வரையான புள்ளிவிதிகள் இந்த மண்ணிலே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் மிக தெளிவோடு இருந்து
எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாகிய வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழரிடம் தான் ஒரு வியாதி இருக்கிறது. எப்பொழுதுமே தமிழர்கள் அல்லாதவர்களோடு சேர்ந்து நிற்பது, தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு வாக்களிப்பது, தமிழர்கள் அல்லாதவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மாலையிட்டு மகிழ்வது, இத்தகைய எளிய குணத்தை தமிழரிடம் இருக்கின்ற ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது. அந்த சிலர் எவ்வாறு பிறந்தார்கள் என்பதை பற்றி காமன் சொல்லியிருக்கிறார், நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இனத்தினுடைய கௌரவத்தை, இனத்தினுடைய விடுதலையை, இனத்துடைய அடுத்த கட்ட பாட்டலை நெஞ்சிலே சுமந்திருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி செய்யவில்லை என்கின்ற உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருந்தால் நாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஜெனிவாவிலே தீர்மானம் பெறுவதற்கும், ஜெனிவாவிலே போர்க்குற்ற விசாரணை பெறுவதற்கும், இனப்படுவதை பற்றிய தீர்மானத்தை எண்டிப்பதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆற்றிய பணிகளை யாரும் வெளியிலே பார்க்க முடியாது. எங்கே ராணுவ முகாம்கள் இருந்தன, எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை செத்தவர்களுடைய பெயர் விவரங்கள் என்ன, எவ்வாறு போடப்பட்டார்கள், எங்கே ரசாயன குண்டுகள் இருந்தன, ரசாயன குண்டுகள் நீக்கப்பட்ட இடங்களவை எவ்வாறு கொத்து குண்டுகள் இந்த மக்களிடமிருந்து வந்தது, எவ்வாறு அவர்கள் மீட்கப்பட்டது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்பவற்றின் தரவு ரீதியான சாட்சியத்தை இலங்கை தீவில இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எதிர்வாதரை எடுத்துச் சென்றது. அந்த பணியை நாங்கள் சிறப்பாக ஆற்றியிருக்கிறோம். அதனுடைய அறுவடை தான் அடுத்த மாதங்களிலே, அதற்கு அடுத்த மாதங்களிலே, அடுத்த வருடங்களிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக உலகம் சொல்லப் போகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இனப்படுகொலை என்பது உலக அளவிலே நிரூபிக்கப்படுமாக இருந்தால் முள்ளிவாய்க்காலிலே ஒரு பெரும் தேசிய இனத்தினாலே, அதனுடைய படைகளினாலே முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதி சொல்கிறது, அந்த இனப்படுகொலைக்கு உருத்தான இனம் அந்த தேசிய இனத்தில் இருந்து பிரிந்து சென்று வாழ்வதற்கு உரிமை உடையது. அவ்வாறு பிரிந்து செல்கின்ற உரிமையை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் ஒரு சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு இந்த மண்ணில் நிகழ்த்தப்படும். நீங்கள் இந்த மண்ணில் பிரிந்து வாழ விரும்புகிறீர்களா, இணைந்து வாழ விரும்புகிறீர்களா? நாங்கள் 48ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பொழுது நாங்கள் விட்ட அதே தவறை அவ்வாறான ஒரு சர்வஜன வாக்களிப்பினை நாங்கள் விடப்போவது கிடையாது. அப்பொழுது தமிழ் தலைவர்களை ஆட்சி பொறுப்பை ஏறுங்கள் என்று கேட்டபோது சிங்கள மக்களிடமும் ஆட்சி பொறுப்பை கொடுங்கள் என்று கேட்டு பெரிய மனிதர்களாக என்னுடைய தமிழ் தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அத்தகைய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு இந்த மண்ணில் நிகழமாக இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் இந்த தாயகத்திலே நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமையோடு காணி போலீஸ் அதிகாரங்கள் கொண்டு எங்களை நாங்களே நிர்வகிக்கின்ற அந்த வளத்தை நாங்கள் பெறுவோம். அந்த பெறுகின்ற வரையும் எங்களுடைய இடம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அன்புக்குரியவர்களே, ஏக தலைமைத்துவம் என்பது பற்றி பல எங்களுடைய தலைவர்கள் மத்தியிலே கூட ஒரு வெவ்வேறு வகையான விமர்சனங்கள் இருந்தது. விடுதலை புலிகள் சொன்னார்கள், நாங்கள் தான் ஏக பிரதிநிதிகள் என்று. அப்போது பலர் சொன்னார்கள், ஏக பிரதிநிதித்துவம் என்பது சர்வாதிகாரம் என்று பொருள்படும், ஆகவே அவர்கள் மட்டுமல்ல நாங்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தான் என்று சொன்னார்கள். சில வேளைகளில் அரசியல் வியாக்கியானங்களுக்கு அது சரியாக இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு இன விடுதலையை தாங்கி நிற்கின்ற அரசியல் விடுதலைக்கான இயக்கம் என்ற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய தலைமைத்துவ சக்தியாக இருக்க முடியும். அவ்வாறு இருக்க வேண்டும். ஜனநாயகம் என்ற போர்வையில பல கட்சிகள் உருவாகி பல கருத்துக்களை சொல்லி குழப்பத்தை உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்றடைய இருக்கின்ற இலக்குகளை பிரித்து அதை அடையவிட முடியாது. அவைகள் செய்யப்பட போகின்ற வேலைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் சரியாகிவிட முடியாது. ஆகவே தமிழ் தேசிய விடுதலை அடையப்படும் வரை தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவத்தை ஏற்று வழியின்றி அதனை பலப்படுத்தி அதனுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய வரலாற்று கடமை. அந்த கடமையை தயவு செய்து செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த மண்ணிலே, நாங்கள் இந்த மண்ணிலே,
மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வண்ண கிழமைகளை சுமந்த வாலிபர்கள் யுவதிகள் இந்த மண்ணிலே விதையாகி போனார்கள். 40 நாளிலிருந்து மேற்பட்ட அந்த மாவீர செல்வர்கள் இந்த மண்ணுக்குள் இருந்து ஓடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலை தமிழ் தேசிய பலத்தோடு நாங்கள் தமிழர் என்கிற மிடுக்கோடு எதிர்கொள்வோம். 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெறுவோம். வடக்கு கிழக்கில் இருந்து செல்கின்ற ஆசனங்களினால் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே யார் ஆட்சியாளர்கள் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த தீர்மானம் சர்வதேசத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சர்வதேசம் இலங்கை தீவிலே தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்ட போது அவருடைய பிரதமராக இருந்த பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரே குரலில் பேசுங்கள், நீங்கள் ஒரே குரலில் பேசுங்கள், மாற்று கருத்துக்கள் என்று அவர் சொல்லவில்லை, ஒரே குரலில் பேசுங்கள் என்று சொன்னார். ஒரே குரலில் பேசுங்கள் என்கிற மொழி தமிழ் மக்களுடைய உரிமை, ஒரே குரலில் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சர்வதேச இலங்கை அரசிடம் நியாயம் கோர முடியும். இந்த இடத்திலே நான் உங்களை நினைவூட்டி விடைபெற விரும்புகிறேன். கிளிநொச்சி சம்பவம் 2012 கிளிநொச்சி கச்சேரிக்கு முன்பதாக அங்கே பரதேசி இருக்கிற சந்திரகுமார், அந்த சந்திரகுமார் என்கின்ற இபிடிபியினுடைய துரோகி மக்களை கொஞ்ச பேரை உணவு பாசலுக்காக அழைத்து வந்து கிளிநொச்சி கச்சேரிக்கு முன்னாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுதப்பட்டிருந்தது, அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு இலங்கை விடயத்தில் தலையிடாதே என்று எழுதப்பட்டிருந்தது. அன்றுதான் அமெரிக்காவினால் தமிழர்களுக்கான ஜெனீவாவின் முதலாவது முன்மொழிவு ஜெனீவாவிலே கொண்டு வரப்படுகிறது. அப்ப மக்கள் இந்த கொண்டு வரப்பட்ட மக்கள் இந்த பதாதைகளினுடைய பிரிஸ்டல் போட்டுகளை தங்களுடைய முகத்தால் மறைத்துக் கொண்டு நின்றார். ஏனென்று சொன்னால் அதில் சொல்லப்படுகிறது, முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்கள் விடுதலை புலிகளே தவிர அங்கு எந்த பொதுமக்களும் கொல்லப்படவில்லை என்று சந்திரகுமார் இந்த கீராஞ்சலி என்பவர்த்தி இருந்தால் கையெழுத்து வாங்குகிறார்கள் மக்களிடம். அப்ப நான் அப்ப அந்த உயிரியால் வந்தோம், நாங்கள் பார்த்தோம், ஆனந்த கண்ணில்லாமல் முள்ளிவாய்க்காலில் ஒருவரும் சாதவில்லை என்று கையெழுத்து வைப்பவர்களை பார்ப்பதற்கு போயிருந்த போது அங்கே இந்த விடயம் நடந்தது. அவ்வாறு துரோகம் செய்த சந்திரகுமார் விடுதலைப்பு எல்லாம் முள்ளிவாய்க்காலிலே செய்தார்கள், எந்த பொதுமக்களும் கொல்லப்படவில்லை என்று மகிந்தவை காப்பாற்ற சர்வதேசத்துக்கு சாட்சியம் வழங்கின சந்திரகுமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளில் இந்த மகிந்த ராஜபக்சவை வீழ்த்தி இலங்கையிலே ஆட்சி மாற்றம் உருவாக்கி முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய மக்களுக்கு கடந்த மே 18 விளக்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்றபோது கிளிநொச்சியிலே இருக்கின்ற ஒரு பிள்ளையார் கோயிலே சந்திரகுமார் 4 மணிக்கு கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சந்திரகுமார் கோயிலை கும்பிடுவென்று போய் பார்த்தால் அது சொல்லுது, முள்ளிவாய்க்காலில் வந்த மக்களின் ஆத்மா சாந்தி வேண்டி நான் வணங்குகிறேன். எத்தனை எளிய பயிற்சி, எங்களுடைய மக்கள் கொல்லப்படவில்லை, விடுதலை புலிகள் தான் கொல்லப்பட்டார்கள் என்று 2012 சாட்சியம் வழங்கிய சந்திரகுமார் எங்களுடைய மக்களினாலே ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்ட பின்னர் கிளிநொச்சியிலே பிள்ளையார்களுக்கு முடிவு அந்த செட்ட மக்களுக்கு ஆத்ம சாந்தி வரும். இத்தகைய கோபதாரிகளை நீங்கள் இனங்கண்டு ஒதுக்க வேண்டும். தயவு செய்து தமிழ் தேசிய இனம் என்பது தூய்மை வர வேண்டும். மனங்களினாலே மற்றவர்களுக்கு அடிமை சேவகம் செய்வதும் ஒரு மிகப்பெரிய அடிமைதான். எங்களுக்கு ரிசார்ட் மீது, அவர் வருகின்ற வாகனங்கள் மீது, அவருடைய மீசை மீது, அல்லது மீசை இல்லாத அழகு மீது எங்களுக்கு ஆசை. அவர் அத்தர் ஊசி இருப்பார் என்று நினைக்கிறேன், அவர்கள் அத்தர போல அத்தட்ட வாசம் இவர்களுக்கு பிடிக்கும். ஆகவே இத்தகைய சின்ன சின்னத்தனமானவர்களாலே யோசித்து பாருங்கள், எனக்கும் அது தெரியும். இந்த பல்கலைக்கழகத்து பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் 2010 விஷயத்துக்கு பின்னால் இருந்தார்கள், அவர்கள் வேலை எடுத்துட்டார்கள் என்று சொல்லி. என்னுடைய தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அந்தரித்து நின்ற போது, நாங்கள் எதுவுமே அம்மனமான மனிதர்களாக இந்த மண்ணிலே இருந்த போது அவர் தன்னுடைய அரசியலை எங்களுடைய பிள்ளைகளை வைத்து நகர்த்தினார். இந்த கிளிநொச்சியில் அவர்கள் 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த எல்லாருக்கும் சமுர்த்தியை கொடுத்துட்டு
வணக்கம்.